கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் நவராத்திரி 9 நாட்கள் மாகாலய பட்ச காலகட்டத்தில் நம் முன்னோர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து நம் இல்லத்தில் இருந்து நாம் கொடுக்கக்கூடிய எள்ளும் தண்ணியும் வாங்கி சென்ற பிறகு வரக்கூடிய அந்த அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையில் இருந்து 9 நாட்கள் தசமி வரைக்கும் நவராத்திரியாக நாம் வணங்கி வழிபாடு செய்கிறோம். இந்த நவராத்திரி என்பது மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஏன் தெரியுமா? மகாபாரதத்தினுடைய நடுநாயகமாக 700 ஸ்லோகங்கள் அடங்கின பகவத்கீதை அமைந்திருக்கிறது மாதிரி மார்கண்டேயர் புராணம். நமக்கு மார்கண்டேயரை பத்தி என்றும் 16 மார்கண்டேயரை பத்தி தெரியும். அந்த மார்கண்டேயர்கிட்ட தேவியே சொன்னாலாம். அவ சொன்ன 700 மந்திரங்கள் தேவி மகாத்மியம். இந்த 700 பாடல்கள் கொண்டது இந்த தேவி மகாத்மியம். அதுல சண்டிகா தேவியினுடைய பெருமையை சொல்லுமா. ஏன் அப்படின்னா எல்லா தேவிகளிலும் சிறப்பாக இருக்கக்கூடியவள் சண்டி. அவன் அந்த 700 மந்திரங்கள் அடங்கியது சப்த சசி. அப்படி இருக்கக்கூடிய அந்த சப்தி அந்த 700 ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் இந்த நவராத்திரியின் பொழுது அன்னையானவள் அவள் 9 வடிவத்தில் வரக்கூடியவள். அரக்கனை அழிப்பதற்காக மிக சிறப்பாக சும்மன் நிசும்மன் அப்படிங்கிற 2 அண்ணன் தம்பி அரக்கனை அழிப்பதற்காக தேவி திருமூர்த்திகளுடைய மனைவிமார்களாக இருக்கக்கூடிய பார்வதி தேவி மகாலட்சுமி சரஸ்வதி அவர்கள் மூவருமாக தங்களுடைய சக்திகளை எல்லாம் அன்னைக்கு கொடுத்து அந்த அரக்கனை அழிப்பதற்கு போக சொல்கிறார்கள். தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்து சக்தியெல்லாம் கொடுத்து. ஏன் அப்படின்னா ஒரு பெண்ணால் நம்மளை அழிக்க முடியாது அப்படின்னு அவனுடைய ஆணவத்தை அடக்குவதற்காகவும் பெண்மை பெரிதும் போற்ற வேண்டும் என்பதற்காக இந்து மதம் தாய் நாடுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதற்காகவும் தாயை பெரிதாக பெண்ணை தெய்வமாக போற்றக்கூடியதாக இந்த தெய்வமானது மிக அழகாக பாருங்க. தேவியானவள் 3 சக்திகளாக அவ உருவெடுத்து வருகிறாள். இச்சா சக்தியாக, கிரியா சக்தியாக, ஞான சக்தியாக 3 வடிவம் வருது. முதல்ல இச்சா சக்தியாக அவ எடுக்கிறா பேராற்றலோடு. அப்படி அவ எடுக்கும் பொழுது அந்த மலைமகள் பார்வதி தேவி இச்சா சக்தியாக எழுந்து வரும் பொழுது நம்மளுடைய எண்ணங்கள் கெட்ட எண்ணங்களை எல்லாம் அவள் அழிக்க தீர்மானம் செய்கிறாள். அடுத்தது வரக்கூடியவள் கிரியா சக்தியாக மகாலட்சுமியினுடைய அவதாரமாக அடுத்த 3 நாட்கள் வருகிறாள் தேவி. நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து நம்மை முழுமை மனிதராக முழுமை ஆக்குவதற்காக அவள் வருகிறாள். அடுத்தது ஞான சக்தியாக சரஸ்வதி தேவி ஞானத்தை எல்லாம் கொடுத்து மோட்சம் செல்வதற்கு நமக்கு அறிவாளிக்கக்கூடிய இந்த நவராத்திரியில ஒவ்வொரு ராத்திரியும் ஏன் இது ராத்திரி வருது ரொம்ப அழுத்தி நவராத்திரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா தேவி பகல் முழுவதும் அந்த அரக்கர் அண்ணன் தம்பி 2 பேர் கூட அவ சண்டையிடுகிறாள். அப்படி அவ சண்டையிடும் பொழுது அவ போரனுடைய விதி பிரகாரம் சூரியன் மறைவுக்கு பின்பு போர் புரியக்கூடாது. தேவியானவள் அழகாக வந்து கொலு வீற்றுகிறாளாம். அவ அப்படி வந்து உட்காரும் பொழுது அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி மறுநாள் போருக்கு தயார்படுத்துகின்றன. ஸோ இதுதான் இந்த நவராத்திரி அன்னைக்கு நம்ம மாலை பொழுது நம்ம வழிபாடு செய்யக்கூடியதாக இருக்கிறது. 1.2வது கன்னி பெண்ணாக தேவி வடிவெடுத்து வருகிறாள். அவ பாத்தீங்கன்னா இந்த 2 அரக்கர்களும் முதல்ல வந்து இந்த சும்பன் நிசுமன் இந்த 2 பேரும் முதல்ல அவங்களுடைய படை தலைவனாக ரத்த பீஜன் அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பும் பொழுது தேவி சண்டையிடும் பொழுது அவனுடைய ரத்தத்தில் இருந்து ஒவ்வொரு ரத்த பீஜனும் கிளம்புகிறான். அப்ப தேவி சண்டியாக கிளம்பி அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிக்கிறாள். தேவி ஒரு சண்டியை படைக்கிறார். அதனாலதான் சண்டி ஹோமம் இந்த நவராத்திரி என்று செய்வதும் சண்டி ஹோமத்தினுடைய சிறப்பு எதிரிகள் அழிவார்கள் என்றும் அத்தனை 16 செல்வங்களும் கிடைக்கும் என்பதற்கு இதுதான் இந்த நவராத்திரியினுடைய சிறப்பாக சண்டிதாக மைசூர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விமர்சையாக கொண்டாடப்படக்கூடியதாகவும் இருக்கின்றது. அதை பற்றி ஒவ்வொரு நாள் தேவி என்ன அவதாரம் எடுக்கிறார், எப்படி எடுக்கிறார், தசமி திதியன்று மோட்சத்திற்கு அழிப்பதற்கு அவள் என்ன அருள்பாலிக்கிறார், இதையெல்லாம் பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். தேவிக்கு என்ன நைவேத்தியம், என்ன கோலம் போடணும், என்ன பாடல் பாடணும், எல்லாவற்றையும் சிறப்பாக அந்த தேவியானவள் எப்படி வருகிறாள் என்பதை பற்றி பார்ப்போம். நவராத்திரி 7ஆம் நாள் 21/10/2023 சனிக்கிழமை பூராட நட்சத்திரத்தில் சப்தமி திதியில் நவராத்திரி 7ஆம் நாள் வருகிறது. முதல் 3 நாட்கள் மலைமகள், அடுத்த 3 நாட்கள் அலைமகள், இப்பொழுது கலைமகள் வந்து சேருகிறான். ஞான சக்தியின் ஞான சொரூபமாக வந்து மகா சரஸ்வதியாக அவள் வந்து நிற்கிறாள். அப்படி அவள் வந்து நிற்கும் பொழுது சாம்பவி துர்க்கையாக பொற்பீடத்தில் ஒரு பாதமும் தாமரை மலரில் இருக்க வீணை வாசிக்கக்கூடிய ஒரு தோற்றத்தோடு அம்பிகை இருந்து அருள்பாலிக்கிறார். ஏன் அப்படின்னா சண்ட முண்டர்களையெல்லாம் வதைத்த பின் பொன்பீடத்தில் அம்பிகை அமர்ந்து வீணை வாசிக்கக்கூடிய ஒரு கோலம் மகா சரஸ்வதியாக. ஏன்னா சரஸ்வதியின் அடுத்த 3 நாட்கள், கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியின் அந்த கலைமகளுடைய தினமாக இருப்பதனால் 8 வயது சிறுமியாக பிராக்மி மகா சரஸ்வதியாக சுமங்கலியாக கருதி அவளை பூஜிக்க வேண்டுமா. ஏன்னா அவ அரக்கனை வென்று வந்து அமர்கிறார். சண்ட முண்டர்களையெல்லாம் வதைத்த பின்பு தன்னுடைய ஞானத்தினால் அறிவினால் அவள் வந்து எல்லாவற்றையும் அழித்து விட்டு அவள் வந்து அப்படி உட்காரும் பொழுது அவளை சுமங்கலியாக கருதி பூஜிக்க வேண்டுமா. நம்ம நறும் மலர்களால் கோலமிட வேண்டும். அன்னைக்கு அந்த கொலு இருக்கிற இடத்துல இல்லை பூஜை ரூம்ல அவளுக்கு தாழம்பூ, தும்பை, மல்லிகை, முல்லை இந்த பூக்களால் அவளுக்கு அலங்கரிக்க வேண்டும், அர்ச்சனை பண்ண வேண்டும். நிவேதனமாக எலுமிச்சம்பழ சாதம், பழ வகைகள், வெண்பொங்கல், கொண்டக்கடலை சுண்டல், பாதாம், முந்திரி பாயசம் வைக்கணுமா. புட்டு, சிகப்பரிசி புட்டு ரொம்ப நல்லது, அதை வைக்கணும். ஏன்னா தீர தீரத்தோடு அவள் வந்து போர் புரிந்த பிறகு அவ களைத்து வந்து உட்கார்ந்திருக்கவளுக்கு பாதாம் முந்திரி எல்லாம் போட்டு அவளுக்கு பாயசம் செய்து படைக்க வேண்டுமா. அவளுக்கு பிலகரி ராகத்தை பாடி அவளுக்கு பூஜிக்க வேண்டுமா. பிலகரி ராகம் ரொம்ப ஒரு மாதிரி ஆனந்தத்தை கொடுக்கும். அந்த ராகத்தை திரு காணம் கிருஷ்ண ஐயர் அவர்களுடைய வரிகள், ஜெகத் ஜனனி சுகபாணி கல்யாணி சுக சர்வ ரூபிணி மதுரவாணி, சொக்கநாதர் மனம் மகிழும் மீனாட்சி, ஜெகத் ஜனனி சுகபாணி கல்யாணி அப்படிங்கிற அந்த பாடல் பாட வேண்டும். அப்ப தேவியை போற்றி அந்த பிலகரி பாடலை நாம் பாடும் பொழுது தேவியானவள் சரஸ்வதியாக வந்து இருந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடிய அந்த நாள்ல மிக சிறப்பான சாம்பவியாக இருந்து தேவியானவளை நாம் வழிபாடு செய்யும் பொழுது சேம விருத்தி கிடைக்கும், வேண்டும் வரம் அனைத்தும் கிடைக்குமா. இவ்வளவு சிறப்புற இருக்கக்கூடிய சரஸ்வதிக்கு உரிய இந்த முதல் நாளில் நவராத்திரி 7ஆம் நாள் அன்று மகா சரஸ்வதியாக இருக்கக்கூடியவளை வேண்டி ஆயக்கலை 64ஐயும் நாம் அவளிடம் பெறக்கூடிய இந்த நன்னாளை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த நாள் சரஸ்வதி அஷ்டமி திதி என்று எப்படி புறப்படுகிறாள், என்ன மாதிரியெல்லாம் புறப்படுகிறாள், அவளுக்கு என்ன நிவேதனம் செய்ய வேண்டும், என்ன ராகம் பாட வேண்டும் என்று அவள் அருளை எப்படி பெற வேண்டும் என்பதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.